தென்கிழக்கு வங்கக்கடலில் நிலவி வரும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்று காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவடையக்கூடும். நாளை மறுநாள் புயலாக மாறி 4ஆம் தேதியன்று வட தமிழ்நாடு மற்றும் தெற்கு ஆந்திர கடலோர பகுதிகளை நெருங்கும் என வானிலை ஆய்வு மையம் தகவல். சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று மிக கனமழைக்கு வாய்ப்பு. விழுப்புரம், கடலூர் மற்றும் டெல்டா மாவட்டங்களின் ஒரு சில இடங்களில் கனமழை பெய்யக்கூடும் என வானிலை மையம் அறிவிப்பு. தமிழ்நாட்டின் கடலோர மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் வரும் 4ஆம் தேதி வரை கனமழை பெய்ய வாய்ப்பு. கிழக்கு திசை காற்றால் சென்னை மற்றும் புறநகரில் இடியுடன் கூடிய கன முதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என வானிலை மையம் கணிப்பு. சர்வதேச பருவநிலை மாநாட்டில் பங்கேற்க துபாய் சென்றடைந்தார் பிரதமர் மோடி. துபாய் விமான நிலையத்தில் துணை பிரதமர் ஷேக் சயீத் பின் ஜாயத் மற்றும் இந்திய வம்சாவளியினர் உற்சாக வரவேற்பு. வீராணம் ஏரியிலிருந்து மதகு வழியாக வெள்ளியங்கால் ஓடையில் வினாடிக்கு 450 கன அடி தண்ணீர் வெளியேற்றம். மொத்த கொள்ளளவான 47.50 அடியில் 45.70 அடியை எட்டியதால் ஏரியின் பாதுகாப்பு கருதி தண்ணீர் திறந்துவிடப்பட்டுள்ளதாக தகவல். சென்னை மாநகராட்சி கட்டுப்பாட்டின் கீழ் உள்ள 525 பூங்காக்களை மூட சென்னை மாநகராட்சி உத்தரவு. கனமழை எச்சரிக்கை திரும்ப பெறப்படும் வரை பொதுமக்கள் பாதுகாப்பு கருதி பூங்காக்கள் மூடப்பட்டிருக்கும் என அறிவிப்பு. சென்னை மாநகராட்சி பள்ளிகளில் காலை உணவு திட்டத்தை தனியாருக்கு ஒப்பந்தம் விடுவதற்கான டெண்டர் ஏதும் தற்போது கோரப்படவில்லை. எப்போதும் போல செயல்படுத்தப்படும் என மாநகராட்சி விளக்கம். சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள அமலாக்கத்துறை அலுவலகத்தில் அமைச்சர் பொன்முடியிடம் 5 மணி நேரம் விசாரணை. விசாரணைக்கு பிறகு அலுவலகத்தின் பின்புற வாயில் வழியாக வெளியே சென்ற அமைச்சர் பொன்முடி. தஞ்சை பெரிய கோயிலுக்கு செல்லும் பக்தர்களுக்கு ஆடை கட்டுப்பாடுகளை விதித்தது இந்து அறநிலையத்துறை. ஆண்கள் வேஷ்டி, பேண்ட், சட்டையும், பெண்கள் புடவை, தாவணி, துப்பட்டாவுடன் கூடிய சுடிதார் மட்டுமே அணிய அறிவுறுத்தல். சென்னை தீவுத்திடலில் ஃபார்முலா 4 கார் பந்தயம் நடத்தக்கோரிய வழக்கில் உயர்நீதிமன்றம் வெள்ளியன்று உத்தரவு பிறப்பிக்க வாய்ப்பு. ராணுவம், துறைமுகம், கடற்படை ஆகியவற்றின் எழுத்துப்பூர்வ அனுமதியை பெற்று தாக்கல் செய்ய தமிழக அரசுக்கு நீதிபதிகள் உத்தரவு. ஆருத்ரா நிதி நிறுவன மோசடி வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட நடிகர் ஆர் கே சுரேஷ் டிசம்பர் 12ஆம் தேதி பொருளாதார குற்றப்பிரிவில் ஆஜராக உயர்நீதிமன்றம் உத்தரவு. மறு உத்தரவு வரும் வரை ஆர் கே சுரேஷை காவல்துறை கைது செய்வது நிறுத்தி வைப்பு. இந்திய ராணுவத்திற்கு 223,000 கோடி ரூபாய்க்கு பீரங்கிகள், போர் விமானங்கள் உள்ளிட்ட தளவாடங்கள் வாங்க கொள்முதல் கவுன்சில் ஒப்புதல். 98% தளவாடங்கள் உள்நாட்டு நிறுவனங்களிடம் இருந்து வாங்கப்படும் எனவும் மத்திய பாதுகாப்பு அமைச்சகம் தகவல். தலைநகர் டெல்லியில் காற்றின் தரம் மிகவும் மோசமான நிலையிலேயே நீடிப்பதாக தகவல். 398 என்ற அளவில் காற்றின் தரக்குறியீடு பதிவாகியுள்ள நிலையில் இன்னும் ஒரு வாரத்திற்கு இதே நிலை நீடிக்க வாய்ப்பு. உத்தர்காசி சில்கியாரா சுரங்கத்தில் விரைவில் பணிகள் தொடங்கவுள்ளதாக தேசிய நெடுஞ்சாலைகள் உள்கட்டமைப்பு மேம்பாட்டு நிறுவனம் தகவல். சுரங்கத்தில் விபத்துகள் நடப்பது இயல்பானவை, அவையால் எந்தவொரு பணியும் நிறுத்தப்படாது என்றும் விளக்கம். உத்தரகாண்ட் சுரங்கத்திலிருந்து மீட்கப்பட்ட 41 தொழிலாளர்களும் வீடு திரும்ப டெல்லி வந்தனர். ரிஷிகேஷ் எய்ம்ஸில் 2 நாள் மருத்துவ கண்காணிப்புக்கு பின்னர் உடல் நலத்துடன் உற்சாகமாக புதிய வாழ்க்கைக்கு பயணம். ஒடிஷா வனப்பகுதியில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ள அரிய வகை கருஞ்சிறுத்தைகள், புலிகள் கணக்கெடுப்பிற்கான கேமராவில் பதிவான சிறுத்தைகளின் படங்கள். 5 மாநில சட்டப்பேரவைத் தேர்தலில் ராஜஸ்தானை பாஜக கைப்பற்றும் என தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகளில் தகவல். சத்தீஸ்கர் மற்றும் தெலங்கானாவில் காங்கிரஸ் ஆட்சியை பிடிக்கும் எனவும் கருத்து. மத்திய பிரதேசத்தில் தொங்கு சட்டப்பேரவை அமையக்கூடும் என தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகளில் தகவல். மிசோரமில் ஆளும் மிசோரம் தேசிய முன்னணி மற்றும் சோரம் மக்கள் இயக்கத்துக்கு இடையே கடும் போட்டி. மும்பை விமான நிலையத்தில் உதவியாளர் பூஜாவுடன் வந்த நடிகர் ஷாருக் கானிடம் அதிகாரிகள் பாதுகாப்பு சோதனை. பொறுமையாக புன்னகைத்தபடி ஆவணங்களை காட்டி கடந்து சென்றார். பினராயி விஜயா என அழைத்தபடி கேரள முதலமைச்சரை நோக்கி ஓடிய சிறுவன். பாதுகாவலர்களை தாண்டி வந்த சுட்டிச் சிறுவனிடம் நலம் விசாரித்து பை பை சொன்ன பினராயி விஜயன்.
ராய்ப்பூரில் இன்று நடைபெறுகிறது இந்தியா ஆஸ்திரேலியா அணிகளுக்கு இடையேயான நான்காவது T20 போட்டி. தொடரை வெல்லும் முனைப்பில் தீவிர பயிற்சியில் ஈடுபட்டுள்ள இந்திய அணி வீரர்கள். இந்தியா தென்னாப்பிரிக்கா இடையேயான T20 மற்றும் ஒருநாள் கிரிக்கெட் தொடருக்கான இந்திய அணி அறிவிப்பு. ஒருநாள் தொடரில் KL ராகுலும், T20 தொடரில் சூரியகுமார் யாதவும் கேப்டன்களாக நியமனம்.